ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காயை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி செய்யப்போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நல்லா பிஞ்சு பீர்கங்காயாக பெரிய சைஸில் ஒரு பீர்கங்காய் எடுத்திருக்கேன் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்குது இப்போது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாம் முழுசாக சீவணுங்கிற அவசியம் கிடையாது அந்த ஷார்ப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்தால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு சீவினாலே நமக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீர்கங்காய் நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அதனால் இது ரொம்ப பொடியான இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதே மாதிரியே நம்ம எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீலையே வச்சுட்டு உளுத்தம்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்தது இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த வேர்க்கடலை உளுத்தம் பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பீர்க்கங்காய் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலையே வச்சுட்டு ஒரு இருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெயிலேயே அந்த பீர்க்கங்காய் ஓரளவுக்கு வெந்து நல்லா சாஃப்டாகி வரும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க பாருங்க பீர்க்கங்காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணினது நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு பற்கள் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது காரம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அது அந்த மாதிரி கையெல்லாம் உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த தக்காளியிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை கலந்து விட்டால் போதும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்தாலே சரியாக இருக்கும் பாருங்கள் தக்காளி சாஃப்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயிலே வேக வைங்க இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பீர்க்கங்காய் தக்காளியில் இருக்க தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு அந்த காயோட நிறம் எல்லாம் மாறி வந்திருக்கு பாருங்கள் தக்காளியும் நல்லா சாஃப்டாக மசிஞ்சி வந்திருக்கு கரண்டி லைட்டாக மசிச்சு பாருங்கள் மசிஞ்சிதுன்னா காய் வெந்திருக்குன்னு அர்த்தம் இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க நீங்கள் புதினாவுக்கு பதிலாக மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படியே மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க நல்லா வேகட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம சேர்த்த புதினாவும் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே அந்த இலையெல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்தளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடுங்க ஆரட்டும் இது முழுமையாக ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா குரகுரப்பாக கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த சட்னி ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது நல்லா குரகுரப்பாக திக்காக இருக்குது பாருங்கள் இப்போது சட்னி தழிச்சிக்கிலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே ரெண்டு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு நல்லா வெடித்து உளுத்தம்பருப்பு அந்த கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வரணும் பாருங்கள் எல்லாமே நல்லா செவந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பீர்க்கங்காய் சட்னி அதை சேர்த்துக்கோங்க சட்னியை சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது அந்த தாளிப்பு சட்னியோடு நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இதை மிக்ஸ் விட்டாலே போதும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ஸ்டவ்லருந்து எடுத்துகிட்டு சுட சுட இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோடு சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ